ஹாய், இப்போ நம்ம T3 டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்லேருந்து புனே ஏர்போர்ட்டுக்கு ஏர் இண்டியா ஏர்பஸ் A321 இந்த மாடலில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளைட் டைம் வந்துட்டு எர்லி மார்னிங் ஃப்ளைட் 4:55 டெல்லியிலேருந்து டிபார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு மிட் நைட் இந்த டெல்லி ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த T3 ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்புவோம். ஏர் இண்டியா, விஸ்தாரா, இந்த எல்லா ஃப்ளைட்ஸும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் மந்த்னால செம்ம ஃபாகாக இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபாக் நல்லாவே தெரியுது. டிசம்பர் ஜனவரியில் அவ்வளோ ஃபாக் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த டொமஸ்டிக் டிபார்ச்சர்ஸ் கவுண்டர்கிட்ட வந்திருக்கோம் நம்ம போர்டிங் கார்டு வாங்குறதுக்கு. ஏர் இண்டியாவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செக்இன் பேகேஜ் அலவன்ஸ் 20 kilos, ஹேண்ட் பேகேஜ் 7 kilos அலோடு. ஸோ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸும் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டிபார்ச்சரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரே ஒரு டெர்மினலில் தான் இருக்குது, அதுதான் T3. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு T1 இல்லைனா T2 டெர்மினலுக்கு நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அங்கேருந்து எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு T3க்கு ஒரு ஷட்டில் பஸ் வந்துட்டுருக்கு, ஜஸ்ட் 25 rupees தான். அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இங்கே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம போர்டிங் கார்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு நேராக நம்ம ஃப்ளைட் இருக்கிற அந்த கேட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போகிற வழியில் நிறையா கடைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ஃப்ளைட்டு கரெக்டாக கேட்டுக்கு போய் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மணி கரெக்டாக ஒரு 4:30 ஆகுது. ஸோ 4:30 நம்ம வந்துட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம் ட்ராவலேட்டரில். ஸோ அவசரமாக உங்கள் ஃப்ளைட்டு பிடிக்க போகிறவங்க இந்த ட்ராவலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, சும்மா டக்கு டக்குன்னு போயிடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ட்ராவலேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேகேஜில் ரொம்ப வெயிட் கேரி பண்ணுறதா இருந்தால் மணி இப்போ வந்துட்டு எர்லி மார்னிங் டிபார்ச்சர் 4:55 ஃப்ளைட்னால எல்லா பேரும் தூக்க கழகத்தில் வந்திருக்காங்க. ஸோ நானும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போகிறோம், AI 851. ஸோ புனே வந்துட்டு இப்போ போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட், ஏர்பஸ் A321 மாடல் ஆக்சுவலாக. ஸோ எல்லா பேருமே வந்துட்டு இந்த ஏரோ பிரிட்ஜ் வழியாக நடந்து போய் அந்த ஃப்ளைட்டை ஏற போகிறாங்க. நல்ல வேலை வந்துட்டு எந்த பஸ்ஸும் கிடையாது. மறுபடியும் பஸ்ஸில் போய் உட்காந்து அங்கேருந்தே போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் மறுபடியும் டயர்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு நுழைஞ்சிட்டோடனே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெஜ் ரோல் ஒன்று தராங்க. வெஜ்ஜு நான்வெஜ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது, எல்லா பேருக்குமே இந்த வெஜ் ரோல் மட்டும் தான் இருந்தாங்க. மணி இப்போ வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிட்டோம் ஏர்லி மார்னிங் 5:30. ஸோ டெல்லி புனே ரூட்டில் வந்துட்டு ஒரு ஃபுல் மீல்ஸே தருவாங்க, பட் நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக தான் தந்திருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம வந்துட்டு புனே ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன், ஐ வில் ரிப்ளை டு யூ டைரக்ட்லி.